Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Aasi Twins Vlog. Friends, ellarum eppadi irukkeenga? Innikku namma channel la or meen kolambu recipe dhaan paaka porom. Indha meen kolambu nalla taste ah irukum. Vaanga eppadi seiyalaan paakalam. இந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல உரிச்சு வச்சிருக்கேன் 4 பூண்டையும் உரிச்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேக்கறதால மீன் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இது இந்த பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நாம வந்து பேஸ்ட் பண்ணி குழம்புல சேர்க்க போறோம் இந்த மாதிரி செய்யறனால குழம்பு நல்லா கிரேவியா இருக்கும் அதுக்காக தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு பழமான தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன் தக்காளி வெங்காயம் அடுத்து வந்து பூண்டு கொஞ்சமா தேங்காய் துருவல் வந்து நம்ம வதக்கி தான் சேர்க்க போறோம் அதுக்கு நான் மண் சட்டில தான் செய்ய போறேன் இன்னைக்கு மண் சட்டில கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு வச்சிருந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது லைட்டா வதக்கினா போதும் நல்லா வதக்கணும்ன்ற அவசியம் இல்லை இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் நாம நறுக்கி வச்சிருந்த பழமான தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசம் போற அளவுக்கு கிளறிக்கலாம் கிளறினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கரையட்டும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு இது ஒரு பக்கமா பேஸ்ட் அரைச்சு இருக்கட்டும் இப்ப குழம்புக்கு தேவையான வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியா நறுக்கி வச்சாச்சு நறுக்கினதுக்கு அப்புறமா இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை 4 பச்சை மிளகாய் போல நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நிறைய கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் திருப்பி அதே மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம் இது ஏற்கனவே பச்சை வாசன் போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி கொடுக்குறேன் கிளறினதுக்கு அப்புறமா இதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த சைடு கொதிக்கட்டும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறேன்னு கிச்சன் இப்படி தான் இருந்தது ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து பாத்திரம்லாம் சிங்கில் போட்டுட்டு எடுத்த பாக்ஸெல்லாம் அதை இடத்துல வச்சுக்கலாம் கையோடவே மீன் பொரிக்கிறதுக்கு மசாலாவும் போட்டு ஊற வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையும் இப்படி தான் கிடந்தது இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் எடுத்த மசாலா பாக்ஸு எல்லாத்தையும் அதை இடத்துல வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஈர டவல் வச்சு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுருவேன் நம்ம எடுக்கும் போதெல்லாம் மசாலா எல்லாமே ஒட்டி இருக்கும் ஸோ அதெல்லாம் அப்பப்போ தொடச்சி வச்சுட்டா நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்காது ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவேன் எல்லாத்தையும் தொடச்சாச்சு தொடச்சதுக்கப்புறமா கபோர்டில் எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு
இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்பையுமே லைட்டாக தொடச்சி விட்டுக்கலாம். கையோடு தொடச்சி விட்டால் தான் ரொம்ப அழுக்காக இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அப்பப்போவே தொடச்சி விட்டுக்கிறேன். எல்லாமே தொடச்சாச்சு. தொடச்சதுக்கப்புறமா இனி அடுத்து பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான் இருக்குது. கையோடு இந்த மீனையும் நம்ம பொறிக்கணும். ஓகே, கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. பாத்திரம் எல்லாத்தையும் சிங்கில் போட்டு வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான மீனை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு குழம்பை சிம்மில் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே, மூடி போட்டாச்சு. மூடி போட்டு சிம்லேயும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் சர சரன்னு விளக்கி முடித்தாச்சு. கையோடவே அப்பப்போ பாத்திரம் கழுவி முடிச்சிட்டோம்னா தனியாக அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம சமைக்கும் போதே இந்த வேலைகளை அப்பப்போவே முடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கவும் டைம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே சைட் பை சைடாக பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சிருவேன். ஓகே, எல்லாத்தையும் கழுவியாச்சு. கழுவிட்டு அதாவது இடத்துல எல்லாத்தையும் வச்சாச்சு. இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய சிங்க்கு மேலேயே இருக்கும். அதனால் நான் பாத்திரம் கழுவி அப்படியே போட்டாலும் அதிலேருந்து வடிகிற தண்ணி ஃபுல்லாகவே சிங்க்லேயே வடிஞ்சிக்கும். அதனால் நான் டைரெக்டாக போட்டுருவேன், காய வச்செல்லாம் போட மாட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்மில் போட்டனால எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சைட் பார்த்திங்கன்னா மீனையுமே பொரிச்சாச்சு. பொரித்ததுக்கப்புறமா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. வாங்கிட்டு வந்திருந்த ஜாமான்லாம் அதாவது பாக்ஸில் போட வேண்டிய வேலை இருந்தது, அதையுமே எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே ஒரு பாக்ஸில் பொருள் முடிஞ்சதுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு போடணும். அப்போ தான் வந்து பார்க்க க்ளீனாக இருக்கும். ஒரு பொருள் முடிஞ்சோன்னா அப்படியே போட்டோம்னா அழுக்காகவே தான் இருக்கும் அந்த பாக்ஸ். திருப்பி அந்த பொருள் முடிகிற வரைக்கும் நம்ம கழுவ மாட்டோம். ஸோ பொருள் முடிஞ்சோடனே ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி காய வச்சுட்டு போட்டுக்கலாம். மீனுமே ஃப்ரை ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தக்காளி வைக்கும் போது எப்போவுமே கவுத்தி வைங்க, அப்போ தான் வந்து அழுகி போகாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.